ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி. ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம செகண்ட்ஸில் இப்போ ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம்னா, அதாவது வந்து எய்தர் கார் ஆர் பைக் வாங்குறோன்னா, அந்த வெஹிக்கிள் மேலே எந்த விதமான போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இந்த வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராலையும் சீஸ் பண்ணப்படலை, அதே டைமில் வந்து இது ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணலன்னா நமக்கு ஃபியூச்சரில் அதோடைய எஃபெக்டிவ்னஸ், அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக வரலாம். அதனால வந்து இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்க சொல்லி அந்த வெஹிக்கிள் மேலே எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜும் இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் வந்து இப்போ நம்மளே ஒரு ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கோன்னா அந்த வெஹிக்கிள் மேலேயும் எந்த விதமான சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணப்படலை அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே போய் மாஸ்க் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் டிஎன் போலீஸ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் வியூ எஃப்ஐஆர் அப்படின்ற மாதிரி தெரியுது பாருங்க. இப்போ அதில் வந்து தமிழ்நாடு போலீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. இது அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் தெரியுதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் மூணு வகையான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த மூணு கேட்டகரியில் நம்ம எதை வேணால் சர்ச் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, சேசஸ் நம்பரு, இன்ஜின் நம்பரு. இது மூணுமே கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதும். இப்போ எங்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, அதை டைப் பண்ணுறேன் பாருங்க. கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோடு கொடுக்கணும். இதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓபன் ஆயிடுச்சு பாருங்க. வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் என்ன, எந்த அது பார்த்தீங்கன்னா ஃபுல் பர்பஸ் ஃபுல்லாமே வந்துருச்சு பாருங்க. வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. இப்போ எந்த ஸ்டேட்டஸுமே இல்லைனா, அதாவது வந்து எந்த ரெக்கார்டுமே வந்து அஃபீஷியல் கிட்ட இல்லைனா, கவர்மெண்ட் போலீஸ் கிட்ட இல்லைனா, அவங்களுக்கு நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்ற மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்த டிஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டிருக்கு, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்குது, டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபைலாக இருக்குது, சிதம்பரம் டவுன் ஜூரிஸ்டிக்ஷனு. டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா 22/7/2012, எஃப்ஐஆர் நம்பர் 487/2012. எந்த செக்ஷன் கீழே ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா 379/5PC, அதாவது தெஃப்ட் செக்ஷனு. ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடண்ட் ப்ராப்பர்ட்டி, இப்போ வரைக்குமே ஸ்டூடண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வண்டி போல். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நீங்கள் சைடில் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்னால் கடைசியாக இந்த வண்டி எங்கே மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸு. கீழத்தெரு மாரியம்மன் கோயில் பின்புறம், இங்கே தான் கடைசியாக அந்த வண்டி மிஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக நமக்கு எது தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துட்றாங்க நம்மளோட தமிழ்நாடு போலீஸு. இது மூலயமா வந்து நம்ம ஏதாவது புதுசாக ஒரு வண்டி செகண்ட்ஸில் வாங்குறோன்னா இந்த இன்ஃபர்மேஷனே போதும். இந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிவிட்டு ஒரு வண்டியை வாங்குங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் செக் பண்ணாமல் வாங்கிட்டோன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் டிஸ்பியூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏதாவது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி வண்டியை நம்மகிட்ட விற்றுட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை வந்து சீஸ் பண்ணப்பட்ட வண்டியை விற்றுட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் உள்ளவே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, சீஸ் பண்ணப்பட்டிருக்கா, இல்லை ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியா அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.